வெல்கம் டு சிம்பிளி ஷென்பா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைக்கீரை இட்லி பொடி எப்படி செய்யலானுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு, முருங்கைக்கீரை பொடி எடுத்திருக்கேன், உப்பு, பெருங்காயம், கொஞ்சம் புளி, வரமிளகாய். முருங்கைக்கீரை பார்த்திங்கன்னா நம்மளே நிறைய இடத்துல முருங்கைக்கீரை கிடைக்கும். நம்மளே வந்து பறித்து அதை நிழல்லையே காய வச்சு நீங்கள் மிக்சி ஜார்லேயே பொடிச்சிங்கன்னா போதும். நான் அப்படி தான் பொடிச்சு வச்சுருக்கேன். இல்லை அப்படி கிடைக்காதவங்க வந்து நாட்டு மருந்து கடையிலெல்லாம் கிடைக்குங்க, அந்த பொடியை வாங்கிக்கோங்க. இனி நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க, சிம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பு. இப்போ நம்ம இதை வறுத்து எடுக்க போகிறோம். கடலைப்பருப்பு போடுறேன், கலர் மாறுற வரைக்கும் கொஞ்சம் வறுத்துடுங்க. வேறு தட்டுக்கு மாற்றி வச்சுங்க. இப்போ உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். இதுவும் அதே மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இதை வேறு தட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். அடுத்தது இப்போ வரமிளகா போட்டிருக்கோங்க, இதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா நான் மூணு போட்டிருக்கேன், நீங்கள் அஞ்சாறு கூட போட்டுக்கலாம். இப்போ வரமிளகாவும் வறுத்தாச்சுங்க, வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்தது புளியை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. புளி இல்லைங்களா, கொஞ்சம் அந்த ஈரத்தன்மையெல்லாம் போயிடுச்சுன்னா நமக்கு வறுக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ புளியை வறுத்தெடுத்தாச்சுங்க, தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம பெருங்காயத்தை வறுத்தெடுத்துக்கலாம். பெருங்காயத்தை வறுத்து நான் எடுத்துட்டேங்க. உப்பை வறுக்கணும், நான் ஆல்ரெடி உப்பு வறுத்து தான் வச்சுருக்கேன். ஸோ நான் வறுக்கலை. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டு இந்த சூடு இருக்குது இல்லைங்களா, இந்த சூடோடைய முருங்கைக்கீரை பொடியை போட்டு ஒரு வறு வறுத்துருங்க. ஆனில் வைக்க வேண்டாம். இப்போ இந்த சூட்லேயே இது நல்லா வறுத்தாச்சுங்க. இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்சி ஜாரில் போட்டு பொடிச்சு எடுத்துக்கலாம். இதை அரைக்கிறதுக்கு முன்னாடியே ஜாரை நல்லா கழுவி வெயிலில் காய வச்சு எடுத்துகிட்டு பொடிங்க. இப்போ நம்ம தட்டில் மாற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இதெல்லாம் சூடு ஆறிடுச்சு, நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. முருங்கைக்கீரை இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லதுங்க. இட்லி தோசை சாதத்துக்கு கூட பிணைஞ்சு சாப்பிட்லாம். குழந்தைகள்லாம் முருங்கைக்கீரை சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் சாப்பிடுவாங்க. டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் எல்லாம் ரெகுலராக எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. சிம்பிளி ஷென்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.